Gorgeous TV, enlightening the thirsty. என் மாபெரும் வெற்றிக்கு அர்ப்பண ஜபம். தேவ அன்னையே, உமது வெற்றியின் விடிலே காணும் உமது பிள்ளைகள் நாங்கள். உம்முடைய தாய்க்குரிய அழைப்புக்கு செவிசாய்த்து ஒருமிக்க ஒன்று கூடி உமது மாசற்ற இதயத்துக்கு எங்களை அர்ப்பணிக்க உறுதி கூறுகிறோம். இதனால் உமது வெற்றியில் பங்கு கொள்கிறோம். அன்பு அன்னையே, விண்ணக தந்தையிடம் கையளிக்கும்படி எம்மை உம்முடைய தாய்மை கரங்களில் சுமந்து செல்லும். உமது மாசற்ற இதயத்தின் வெற்றி தியாகங்களை அவர் ஏற்று சிறப்பான வகையில் உம் திருமைந்தனின் பணியில் எங்களை தேர்ந்தெடுத்து வைப்பாராக. அப்போஸ்தலர்களின் அரசியே, உடன் மீட்பாளரே, இந்த இடர்கள் நிறைந்த காலத்தில் எம்மை வழி நடத்தியறலும். உமது விடியலின் கதிர்கள் எம் அடிவானத்துக்கு ஒளி தருவனவாக. உமது மாசற்ற இதயம் என்னும் புகலிடம் எம் கலங்கரி தீபமாகிட போர்க்களத்துக்கு எம்மை நடத்தி செல்லும். உமது சத்திய வாளையும் புண்ணிய போர் கவசத்தையும் எமக்கு அளித்து பரமத்தந்தையின் அளவற்ற இரக்கத்துக்கும் அன்புக்கும் தகுதியுள்ளவர்களாக்கியறலும். அன்னையே, கிறிஸ்துவின் பிரதிநிதியாக பணியாற்றும் எங்கள் திருத்தந்தைக்கு நாங்கள் பிரமாணிக்கமாய் இருந்திடுவோம் என்று வாக்களிக்கின்றோம். எங்கள் அர்ப்பணம், எங்கள் இதயங்கள், மனது, ஆன்மாக்களின் ஒன்றிப்பை அவருக்கு தருவதாக. உம் மாசற்ற இதயத்தின் வெற்றி என்ற உண்மை நடப்பை அவருடைய ஆளுமையின் போதே காண்பாராக. உமது வெற்றிக்காக உழைக்கும் அப்போஸ்தலர் என்ற அளவில் அன்னையே, உமது மாபெரும் படையை ஒன்றிக்கும் சக்தியாகிய நற்கருணையில் உம் திருமகனின் தெய்வீக பிரசன்னத்துக்கு சாட்சி பகர நாங்கள் வாக்களிக்கின்றோம். நற்கருணை நாதரின் முன்பாக மன உறுதியும் நம்பிக்கையும் ஒரே நோக்கான பற்று உறுதியும் பெறுவோமாக. தூய்மையின் புனித கண்ணியை, எல்லா விண்ணகர்களின் இடைநிலையாளரை, எங்கள் இதயத்தில் குடிக்கொள்ளும் உம்முடைய மனவளரான தூய சுசேபர் தூய ஆவியாரை உம்மோடு அழைத்து வாரும். அவரது வருகையால் எமது அர்ப்பணம் பல கொடைகளை பெற்று பலன் பெறுவதாக. எம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், மகிழ்ச்சிகள், வேதனைகள், ஜபங்கள், தியாகங்கள் எமக்குள்ளவை அனைத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பரமதந்தை தம் விருப்பப்படி எங்களை உருவாக்குவாராக. ஆமேன். வாழன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி. விண்ணில் வாழன்னையை போற்றுவோம், தன்னலமில்லாத தாயவ, மண்ணில் வாழ் மக்களை காப்பவர், தன்னலமில்லாத தாயவ, மண்ணில் வாழ் மக்களை காப்பவர். இந்நீளத்தின் லூர்து நகரிலே நன்மைகள் புரிய எழுந்தவர். விண்ணில் வாழ் அன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி. விண்ணில் வாழ் அன்னையை போற்றுவோம். ும் குகையிலே மாபெரும் காட்சி தந்தவர், மசபியலின்னும் குகையிலே மாபெரும் காட்சி தந்தவர். நாமே அமள
பரிசுத்த பரமதேவியனர் கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதேவியனர் கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், அன்பு தெய்வமே, அன்பு தெய்வமே, நீர் எப்பொழுதும், நீர் எப்பொழுதும் விடுதலை அளிப்பவராக, விடுதலை அளிப்பவராக, விடுதலையை தூண்டுபவராக, விடுதலையை தூண்டுபவராக விளங்குகிறீர், விளங்குகிறீர், யாரையும், யாரையும் எப்பொழுதும், எப்பொழுதும் அடிமைப்படுத்த, அடிமைப்படுத்த உமக்கு விருப்பம் அல்ல, உமக்கு விருப்பம் அல்ல, எப்பொழுதுமே, எப்பொழுதுமே சுதந்திரமாய் வாழ, சுதந்திரமாய் வாழ மனிதரை படைத்திருக்கிறீர், மனிதரை படைத்து அன்பு ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, பல நேரங்களில், பல நேரங்களில் நாங்களே, நாங்களே எங்களை, எங்களை பலருக்கு, பலருக்கு அடிமையாக்கிக் கொள்ளுகிறோம், அடிமையாக்கிக் எங்கள் உள்ளத்தில் எழுகிற, உள்ளத்தில் எழுகின்ற தீய சக்திகளுக்கும், தீய சக்திகளுக்கும் உலகத்தில் உள்ள, உலகத்தில் உள்ள பலவிதமான சக்திகளுக்கும், சக்திகளுக்கும் சாத்தானுக்கும், சாத்தானுக்கும் நாங்கள் எங்களையே, நாங்கள் எங்களை அடிமை ஆக்கிக் கொள்ளுகிறோம், அடிமை ஆக்கிக் கொள்கிறோம். நீர் விடுதலையை விரும்புகிறவர், நீர் விடுதலை விரும்புகிறவர், விடுதலை வாழ்வை ஏற்கிறவர், விடுதலை வாழ்வை ஏற்கிறவர், இயேசுவே, இயேசுவே அன்பு ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, நாங்கள், நாங்கள் அடிமைகள் என்பதை, அடிமைகள் என்பதை பல நேரங்களில், பல நேரங்களில் உணரவில்லை, உணரவில்லை. இயேசுவே, இயேசுவே எங்களுக்கு, எங்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை, முழுமையான சுதந்திரத்தை தாரும். ஆமென், ஆமென்.
நம்ப வேண்டும். என் வார்த்தையெல்லாம் பிறர்காய மாற்ற வேண்டும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே நற்கருணை நாதருக்கே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் இறைவன் எப்பொழுதும் சுதந்திரத்தை மதிக்கிறவர், சுதந்திரத்தை வளர்க்கிறவர், எப்பொழுதுமே விடுதலை தருபவராக கடவுள் காட்சி அளிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே யாத்திரையாகமும் கடவுள் விடுதலை வீரர், விடுதலை தருபவர், விடுவித்து தம் மக்களை தாம் வாக்களித்த சுதந்திர நாட்டுக்கு அழைத்து வந்த நிகழ்ச்சியைத்தான் விடுதலை பயண நூல் கூறுகிறது. இஸ்ராயல் மக்கள் தங்கள் வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்ச்சியாக இந்த விடுதலை பயணத்தை கருதுகிறார்கள். ஏனென்றால் அந்த விடுதலையே கடவுளுடைய குறுக்கீட்டால் ஏற்பட்டது. அந்த விடுதலையே அந்த 40 ஆண்டு பயணத்தில் நிறைவடைகிறது. அந்த 40 ஆண்டுகளாக கடவுள் அவர்களை வழிநடத்தினார், கண்காணித்தார், உண்பித்தார், பாதுகாப்பு தந்தார், அவர்களை கற்பித்து தனக்கு உகந்த மக்களாக ஏற்றுக்கொண்டார். எனவே இந்த விடுதலை வாழ்வை அவர்கள் வாழ்நாள் முழுவதும், அந்த இஸ்ரவேல் மக்கள் சரித்திரத்தில் முழுவதும் விடுதலையை வாழ வேண்டும், விடுதலை அனுபவிக்க வேண்டும், விடுதலையை கொடுக்க வேண்டும், யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது என்று கடவுள் அவர்களுக்கு கற்பித்தார். வாக்களிக்கப்பட்ட அந்த பாலஸ்தீன் நாட்டிற்கு அவர்கள் குடியேறிய பிறகு அவருடைய வாழ்க்கை தரம் மாறுகிறது, வாழ்க்கை முறை மாறுகிறது. பயணத்தில் இருந்தவர்கள் எப்பொழுதும் நாடோடிகள். எனவே அவர்கள் நிரந்தரமான எந்த தொழிலையும் நடத்த முடியாது. ஏதோ ஆடு மாடுகளை வளர்த்தார்கள். அவைகளை ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு போகின்ற போது ஓட்டி கொண்டு போனார்கள். எனவே நிலையாக உறுதியான கட்டடங்களை கட்ட முடியாது. ஏனென்றால் இவர்கள் பயணிகள், நிலைத்திருக்க முடியாது. புண்ணிய பூமியில் அவர்கள் அடியெடுத்து வைத்த பிறகு யோசுவா அவர்களுக்கு நிலத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரே ஒரு குலம், குரு குலம், லேவியர் குலத்துக்கு மட்டும் நிலம் பங்களிக்கப்படவில்லை. ஆலய வருமானத்திலிருந்து அவர்கள் வாழ அர்ப்பணிக்கப்பட்டார்கள். 11 கோத்திரத்தாருக்கும் நிலத்தை சமமாக பங்கிட்டு கொடுத்தார்கள். எல்லாருக்கும் 5 ஏக்கர் நிலம், எல்லாருக்கும் 2 பங்களா, எல்லாருக்கும் 1 கார். இப்படி நம்ம ஊரில் நமது பங்கில் இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். யாருமே பணக்காரன் கிடையாது, யாருமே ஏழை இல்லை. இப்படி தான் அந்த இஸ்ரவேல் சமூகம் அந்த புண்ணிய பூமியில் வாழத் தொடங்கினார்கள். யாராவது பணக்காரன் இருந்தானா?
இல்லை. யாராவது ஏழை இருந்தார்களா? இல்லை. எல்லாருக்கும் சமமா நிலம் சொத்து பிரித்து கொடுக்கப்பட்டது. அதனால் அவர்களுக்குள் ஏற்ற தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இல்லை. ஏனென்றால் கடவுள் சமத்துவத்தை மதிக்கிறவர். எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும். தந்தை மகன் தூய ஆவி மூவொரு இறைவன் எல்லாவற்றிலும் சமமாக இருக்கிறார்கள். எனவே சமத்துவத்தை மதிக்கிறவர் நம்முடைய கடவுள். ஆகவே இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சமமாக உடைமைகளை பகிர்ந்து கொடுத்தார். ஆகவே இஸ்ரவேல் மக்களிடத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்ற தாழ்வு எதுவும் இல்லை. ஆனால் பிறகு இவரிடத்தில் ஏற்ற தாழ்வு ஏற்படும் என்பதை உணர்ந்த கடவுள் இந்த மோசே வழியாக அவர்களுக்கு புண்ணிய பூமியில் அடியெடுத்து வைத்த பிறகு 50வது ஆண்டை ஜூபிலி விழாவாக கொண்டாட வேண்டுமென்று பணித்தார். இந்த ஜூபிலி ஆண்டு எதற்காக? முதலில் ஒருவர் ஒருவருக்கு கடன்பட்டு திவாலாகி தன்னுடைய குடும்பமே ஒன்றுமில்லாமல் அழிந்து போகிற வேளையில் ஒருவன் இன்னொருவனிடத்தில் தன்னை அடிமையாக விற்றுவிடுவான், அல்லது தன்னுடைய மகனை தனது மகளை அடிமையாக விற்றுவிடுவான், தன்னுடைய நிலத்தை அடமானமாக வைப்பான், அதை மீட்க முடியாத கட்டத்தில் அந்த நிலத்தை இழந்து விடுவான். இப்படியாக கடவுள் கொடுத்த நிலத்தை இன்னொருவனிடம் இவர் அடமானமாக கொடுத்து விட்டதால் இவர் ஏழையானார். மோசே சொல்லுகிறார், கடவுள் கொடுத்த நிலம் இது, நீயாக வாங்கியது கிடையாது, இது கடவுளுடைய கொடை, இதை யாருமே விலைக்கு வாங்கக்கூடாது. யாருக்கு கடவுள் கொடுத்தாரோ அவருக்குத்தான் சொந்தம். எனவே நிலத்தை வாங்குவது சரி அல்ல. இருப்பினும் இந்த 50வது ஆண்டு வருகின்ற போது அவரவர் நிலத்தை இலவசமாக திரும்ப கொடுத்துவிட வேண்டும். அதை போலவே யாராவது தன்னையோ தன் பிள்ளைகளையோ அடிமையாக விற்றுவிட்டால் அந்த அடிமை பணத்தை வாங்காமல சுதந்திரத்தை கொடுத்து அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும். அதே நேரத்தில் இவர்கள் ஒரு காலத்தில் அடிமைகளாய் இருந்தார்கள், இன்று சுதந்திர மனிதர்களாக இருக்கிறார்கள். இந்த சுதந்திரத்தை கொண்டாட அந்த 50வது ஆண்டு யாரும் எந்த வேலைக்கும் போக வேண்டாம், எல்லாம் ஓய்வெடுக்க வேண்டும். ஓய்வெடுப்பது யாருக்கு உரிமை? சுதந்திர மனிதனுக்குத்தான் ஓய்வெடுக்க உரிமை உண்டு. அடிமைக்கோ வேலைக்காரனுக்கோ ஓய்வெடுக்க உரிமை இல்லை. எனவே நீங்கள் எல்லாரும் மீண்டும் விடுதலை பெறுகிறீர்கள். உங்களுக்கு விடுதலை கொடுத்தவர் கடவுள். கடவுள் விடுதலை கொடுத்த பிறகு ஒருவனை இன்னொருவன் அடிமையாக்கி அந்த விடுதலையை பறித்து கொள்ள உரிமை கிடையாது. எனவே மீண்டும் யார் யார் கடன்பட்டு அடிமையானார்களோ அவளை எல்லாம் விடுதலை தந்து அனுப்ப வேண்டும். அதை போலவே உடைமைகள், எல்லா பொருளும் கடவுளுக்கு சொந்தம். ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு நகையை அல்லது ஒரு பாத்திரத்தை ஒருவன் வாங்கி இருக்கலாம், இதை தன்னுடைய கஷ்டத்தால் அடமானமாக வைத்திருக்கலாம், ஆனால் அந்த பாத்திரம் அவனுக்கு சொந்தம், அது கடவுள் அவனுக்கு கொடுத்தது, அதை யாருமே பறிக்க உரிமை இல்லை. ஆகவே மீண்டும் அதை உரியவனுக்கு கொடுக்க வேண்டும் இந்த ஜூபிலி ஆண்டில். அப்பொழுது ஜூபிலி ஆண்டு விடுதலையை முழுமையாக கடவுள் தந்த விடுதலையை அனுபவிக்க ஒரு வாய்ப்பாக இருந்தது. அடுத்ததாக
கடவுள் கொடுத்த நிலத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள ஒரு தருணமாக இருந்தது. மூன்றாவதாக அங்கே உண்மையான சமத்துவம், உண்மையான நீதி நிலைநாட்டப்பட்டது. அடுத்ததாக கடவுள் தந்த ஓய்வை இவர்கள் அனுபவிக்க முடிந்தது. எனவே சமத்துவம், விடுதலை, நீதி, ஓய்வு, இந்த அடிப்படையான பண்புகளை அவர்கள் கொண்டாட ஜூபிலி ஆண்டை அனுசரிக்க வேண்டுமென்று மோசே அறிவிக்கிறார். மோசே வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு போகவில்லை, வாக்களிக்கப்பட்ட புண்ணிய பூமியில் அடியெடுத்து வைக்கவில்லை. ஆனால் அவர் அந்த பாலும் தேனும் பொழியும் அந்த பூமியை நெபோ மலையிலிருந்து பார்க்கிறார். நெபோ பெரிய மலை ஒன்றும் இல்லை, ஒரு 1000 feet உயரம் இருக்கும், சின்ன குன்று. அதன் மேலிருந்து பார்த்தா அப்படியே பள்ளத்தாக்கு. ஒரு 1 kilometer அப்புறம் புண்ணிய பூமி தொடங்குது. இது நெபோ புண்ணிய பூமி அல்ல, அந்நிய வேறு நாடு. அந்த மலைமேலிருந்து அந்த புண்ணிய பூமியை கடவுள் அவருக்கு காட்டுகிறார். கடவுளுக்கு மோசே மேலே கோபம். நல்ல முறையில் தான் இஸ்ராயல் மக்களை வழி நடத்தி வந்தார். ஆனால் பாறையை அடி தண்ணீர் வரும் என்று சொன்னபோது இவர் இந்த மக்கள் செய்த துன்புறுத்துதலை தாங்க முடியாமல் அந்த கோலை அடித்தார், தண்ணி வரல. ரெண்டாவது தடவை ரொம்ப வேகமாக கோபத்தில் எரிச்சல்ல அந்த பாறையை அடித்தார். அப்போ கடவுள் சொன்னார், நீ என் மேலே எவ்வளவு அவநம்பிக்கை வச்சிருக்கிற, என் மேலே எவ்வளவு கோபப்படுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நீ மக்களை வழிநடத்தி போ, நீ வாக்களிக்க பூமியில் கால் வைக்க மாட்டாய் என்று சொன்னார். இருப்பினும் நீர் அழைத்து வந்த மக்கள் எந்த இடத்துல குடியேற போகிறார்கள் என்பதை இங்கிருந்து பார். கடைசியாக உனக்கு ஒரு வாய்ப்பு தர, இந்த புண்ணிய பூமியில் நீ கால் வைக்கவில்லை என்றாலும் புண்ணிய பூமியை நீ பார். எப்படி அந்த புண்ணிய பூமி இருக்கிறது? யோர்தான் நதி இங்கே சாக்கடல், அந்த யோர்தான் நதியின் இரு மருங்கிலும் வளமை, இதுதான் பாலும் தேனும் பொழியும். சுத்தி எல்லா இடமும் பார்த்தா ஏறக்குறைய 50 kilometer எல்லாம் பாலைவனம், எல்லா பக்கமும் பாலைவனம். இந்த இடம் மட்டுமே பாலும் தேனும் பொழியும் பூமி, வளமையான இடம். அங்கே மட்டும்தான் தண்ணீரை பார்க்க முடியும். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் 40-50 kilometer தூரத்துக்கு எல்லாம் மணல் பாறை. அதனால தான் அந்த பூமியானது பாலும் தேனும் பொழியும் பூமி என்று அழைக்கப்படுகிறது. அதை பார்த்து கொள், கண்ணால் பார்த்துவிட்டு நீ மரணமடையலாம். ஆகவே நேபோ மலையில் மோசே இறந்தார், அவருடைய கல்லறை அங்கே இருக்கிறது. ஆக அவர் இந்த மக்கள் புண்ணிய பூமியில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்னதாகவே சொல்லுகிறார், 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜூபிலி விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். அந்த ஜூபிலி விழாவில் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி அதை கொண்டாட வேண்டும் என்ற எல்லா விதிமுறைகளை நுணுக்கமாக அவர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த ஆண்டில் 7 ஒரு புனிதமான நிறைவான எண், 7 ஐ 7 பெருக்கினால் 49. அந்த 49 முடிந்த அடுத்த ஆண்டுதான் 50வது ஆண்டு. எனவே கடவுள் 7 நாள் உலகை படைக்க எடுத்துக்கொண்டார். 7 என்பது விவிலியத்தில் நிறைவான எண், ஆனால்தான் 7 தேவத்தருடைய அனுமானம். எனவே 7 என்பது முழுமையான எண், பர்ஃபெக்ட் நம்பர். அதை 7 ஐ 7 பெருக்குன்னா வரக்கூடிய 49 அதை விட நிறைவான எண். ஆகவே அந்த 49வது ஆண்டு முடிந்த உடனே எக்காலம் ஊதுவார்கள். எக்காலத்துக்கு
எபிரேய மொழியில ஜோபல் என்று சொல்வார்கள். ஜோபல் என்றால் ஆட்டு கொம்பு. அந்த ஆட்டு கொம்பை எடுத்து அதை சீவி விட்டு அதில் ஒரு சின்ன துளை போட்டு அதை எடுத்து ஊதுவார்கள். சொல்லுவாங்க, இந்த எந்த நேரத்தில் இந்த ஜூபிலி தொடங்குகிறது என்று ராபிக்கள் சொல்லுவார்கள். அன்று மாலை 6 மணிக்கு எல்லாரும் எக்காலத்தை எடுத்து ஊதுவாங்க. எக்காலத்தை எடுத்து ஊதினால் என்ன அர்த்தம்? ஜோபல் என்ற எக்காலத்தை ஊதி அறிவிக்கின்ற ஆண்டுதான் ஜூபிலி. ஜோபல் ஜூபிலி என்று அழைக்கப்பட்டது. ஜூபிலி என்றால் உண்மையில் ஆட்டு கொம்பினால் இழுப்பப்படுகிற அறிவிக்கப்படுகிற ஆண்டு ஜூபிலி ஆண்டு. இது 50வது ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இந்த 50வது ஆண்டில் இவர்கள் உண்மையான சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, விடுதலையை, இழந்த உடமையை பெற்றார்கள். ஒரு ரப்பர் பந்து இருக்குது, அந்த ரப்பர் பந்தை அழுத்துறோம், அழுத்த அழுத்த என்னாகும்? அது அமுங்கி போகும். அந்த கையை எடுத்த உடனே என்னாகும்? அந்த ரப்பர் பந்து பழைய நிலைக்கு வரும். அதுபோல இந்த இஸ்ரவேல் சமூகம் பல வழிகளில் ஏழைகள், எளியவர்கள், நசுக்கப்பட்டார்கள். இப்பொழுது அந்த ஜூபிலி ஆண்டில் பழைய நிலை, எல்லாரும் சமத்துவம், எல்லாரிடத்திலும் எல்லாருக்கும் விடுதலை, எல்லாரும் தங்கள் இழந்த பொருட்களை, அடமான வைத்த பொருள் ஆடு மாடாக இருக்கலாம், பொன்னாக இருக்கலாம், வீட்டில் ஆளுகிற பாத்திரமாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், எதை அடமானம் வைத்திருந்தாலும் அதை இலவசமாக மீட்டு கொள்ள வேண்டும். அதற்கான பணத்தை கொடுக்காம இலவசமாக மீட்டு கொள்ளலாம். அது நிலத்தை வைத்திருந்தாலும், மகனை மகளை அடிமையாக விற்றிருந்தாலும், அல்லது தன்னையே அடிமையாக விற்றிருந்தாலும், சுதந்திரம் பெற்று மீண்டும் தன்னுடைய இல்லத்துக்கு வர முடியும். மீண்டும் அந்த சமூகம் சமத்துவ, சகோதரத்துவ, நீதி நிறைந்த, விடுதலை பெற்ற உண்மையான சமூகமாக மாறும். கடவுளுடைய இந்த லட்சிய கருத்தை பாருங்க. தான் படைத்த பிள்ளைகள் யாரும் நலிந்து போய்விடக்கூடாது. 5 பேர் 6 பேர் பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு அப்பாவுக்கு. அதில் ஒரு பையன் நல்லா இருக்கிறான், அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான். இன்னொரு பையன் ஃப்ரான்ஸில் இருக்கிறான். இன்னொரு பையன் சிங்கப்பூரில் இருக்கிறான். இன்னொரு பையன் டெல்லியில் இருக்கான். ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் வாழா வெட்டியாக சுற்றி சுற்றி வர்றான். அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்தும் பிஞ்சாதியோட வாழில் அலையிறான் பாவம். அப்போ அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? 4 பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை இப்படி ஆச்சே. ஏன், எல்லா பிள்ளைகளும் சமமாக, எல்லாரும் வசதியாக இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்குன்னு அந்த அப்பா ஏங்குவார் இல்லையா? அதுபோல தான் வானக தந்தை ஏங்குகிறார். என்னுடைய பிள்ளைகளுக்கு சமமாக சொத்தை பிரித்து கொடுத்தேன். இந்த பூமி என்னுடையது, இந்த நிலம் நான் படைத்தது, நான் படைத்த நிலத்தை என் மக்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்தேன். கால ஓட்டத்தில் ஒரு சிலர் நிலத்தை இழந்து விட்டார்கள், சிலர் உடைமைகளை இழந்து விட்டார்கள், சிலர் உரிமைகளை இழந்து விட்டார்கள், சிலர் தங்களுடைய சொத்து சுகம் மனைவி மக்கள் அனைத்தையும் இழந்து தங்களையே அடிமையாக்கி கொண்டார்களே என்று ஆண்டவர் கவலைப்படுகிறார். வானக தந்தை நம் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு சமத்துவ சகோதரத்துவ சமூகத்தை படைப்பதற்காகத்தான் இந்த ஜூபிலி ஆண்டை ஏற்படுத்தினார். அன்பாண்டவர்களே, இந்த ஜூபிலி ஆண்டினுடைய நோக்கம் எவ்வளவு மேலானது என்பதை உணர வேண்டும். ஆம், அன்புக்குரியவர்களே, நாம் எப்படி இந்த ஜூபிலி ஆண்டை அனுசரிக்கிறோம்? 50 ஆண்டு காத்திருக்க வேண்டுமா? எவ்வளவு பேர் துன்பப்படுகிறார்கள், எவ்வளவு பேர் தங்களையே ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டு அடிமைகளாக மாறிவிட்டார்கள், சுதந்திரம் இல்லாமல், வாழ்வதற்கு இடம் இல்லாமல், உணவுக்கு வழி இல்லாமல்,
எவ்வளவு அடிமைகளாய் ஏழைகளாய் மாறியிருக்கிறார்கள். இப்படி இருக்க எங்கே இந்த சமூகத்தில் சகோதரத்துவம், சமத்துவம், நீதி, உண்மை, விடுதலை, சுதந்திரம், ஓய்வு இருக்கிறது? சிந்திப்போம். எந்த வகையில் இந்த ஜூபிலி ஆண்டின் மதிப்பீடுகளை நான் நிகழ்வாக்க முடியும்? என்னிடம் வருகிறவர்களுக்கு எப்படி நான் ஒரு விடுதலையை கொடுக்க, அவளுக்கு சுதந்திரத்தை கொடுக்க, அவளுக்கு மீண்டும் வாழ்வை கட்டி எழுப்ப நான் என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். இந்த ஜூபிலி ஆக்கத்திற்கு நம்மை கையளிப்போம். ஆமென். சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி மாதத்தின் முதல் சனிக்கிழமை என்று சிறப்பாக தேவ அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இன்று யுசேபியூஸ் பெத்செல்லேஸ் என்ற இடத்தில் வாழ்ந்த யுசேபியூஸ் என்ற புனிதருடைய விழாவை சிறப்பிக்கின்றோம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்ற தியோதரா பேத்ரோஸ் நன்றியாக குடும்ப கருத்துக்களுக்காக உபயம் செய்கின்றார். திருமதி மோனை கடைக்கலம் உபயம் செய்கின்றார்கள். ரயூனியன் பங்கு மக்களுக்காக உபயம் செய்யப்படுகிறது. நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் உபயம் செய்யப்படுகிறது. திருவாண்டார் கோயில் புனித சூசேப்பர் மேல்நிலை பள்ளி வளர்ச்சிக்கும் அதன் குடும்பத்தாருடைய நலனுக்காகவும் உபயம் செய்யப்படுகிறது. சாய்ஸ் பியூட்டி ஸ்டூடியோ நன்றியாகவும் தொழில் வளர்ச்சி அடைய உபயம் செய்யப்படுகிறது. பசில் மேரி குளோரி மேரி ஃபெலோமின் நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக உபயம் செய்யப்படுகிறது. என்று லால் பகதூர் சாஸ்திரி வீதி பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அமலோற்பம் மேல்நிலை பள்ளி லூர்து தொலைக்காட்சியினர் நன்றியாக பள்ளி ஒப்புக் கொடுக்கின்றனர். எஸ்எஸ் ராஜ் குடும்பத்தினர் நன்றியாக பள்ளி ஒப்புக் கொடுக்கின்றனர். தாஸ் மார்கரேட் நன்றியாகவும் கருத்துகள் நிறைவேறவும் பள்ளி ஒப்புக் கொடுக்கின்றனர். அதிர்ஷ்டமரி ராமநாதன் குழந்தை வரம் வேண்டி பள்ளி ஒப்புக் கொடுக்கின்றனர். மேலும் மொங்கோ மேரி லாரி வி ஆன்ம சாந்திக்காகவும் மொங்கோ மேரி செல்வம் ஆன்ம சாந்திக்காகவும் சூசை இறந்த 16வது நாள் நினைவாகவும் விக்டோரியா தியோதோனே 10வது நாள் இறந்த நினைவாகவும் கஷ்மீர் மரியூஸ் லூர்து எஜேன் இறந்த 30வது நாள் நினைவாகவும் சாமி ஜோசப் ஆன்மா மரி லீஸ் ஆன்மா ஜோசப் நல்லதம்பி ஆன்மா சாந்தி அடைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து மருந்து ஓரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. இரக்கமிக்க இறைவா, எங்களுடைய ஆற்றலால் மட்டுமே உமக்கு உகந்தவர்களாய் வாழ முடியாது என்பதை உணர்ந்து ஓம் துணை நாடி வந்துள்ளோம். ஓம் திருமகனின் அன்னை பரிந்துரையை கேட்டு எங்களுக்கு உதவியறளும். எங்கள் தாழ்நிலையை கண்ணுற்று உமது அருளால் எங்களை ஆட்கொண்டு மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். யூபிலி ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். லேவியர் நூலிலிருந்து வாசகம். 25:1-17 முடிய திருவசனங்கள். ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது. தொடர்ந்து வரும் 7
ஓய்வு ஆண்டுகளை ஏழேழு ஆண்டுகளாக ஏழு முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகளாகும். ஏழாம் மாதம் 10 நாள் எக்கால ஒளி எழட்டும். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்க செய்யுங்கள். 50 ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கு எல்லாம் தன்னுரிமையை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50 ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம். கிளைய நறுக்காத திராட்சை கொடியினின்றே கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு, அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்ப செல்ல வேண்டும். உங்களுள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுதிருந்தால் விலையை உயர்த்த வேண்டும், குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவன் விற்கிறான். உங்களுக்குள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கடவுளே, மக்களிடம் உம்மை புகழ்ந்து போற்றுக. கடவுளே, மக்களிடம் உம்மை புகழ்ந்து போற்றுக. கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவாராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்களிடம் உம்மை புகழ்ந்து போற்றுக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களின் நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களிடம் உம்மை புகழ்ந்து போற்றுக. நானிலம் தன் பலனை ஈந்தது. கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. பல்லவி. கடவுளே, மக்களிடம் அவர்களுக்குரியது.
காலத்தில் குறுநில மன்னன் எரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான், இறந்த யோவானை கடவுள் உயிர்ப்பெற்ற செய்தார், இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். எரோது தன் சகோதரான பிலிப்பின் மனைவியாகிய எரோதியாளின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவரிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். எரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். எரோதின் பிறந்த நாளில் எரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனம் ஆடி எரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவன் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையிலிருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சிகளை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலைய நிறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலைய நிறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் பானமாக மாறும். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்லா பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை கொள்வாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, மனிதரானவும் ஒரே மகன் எங்களை ஆதரிப்பாராக. அவருடைய பிறப்பால் மரியாளும் மீது கொண்டுள்ள அன்பை ஆழப்படுத்தி அந்த அன்பை புனிதப்படுத்த திருவுளமானீர். அதேவும் திருமகன் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு உகந்ததாய் ஆக்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியோ நீதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதறுத்து தன் கன்னிமையின் மகிமை குன்றாமல அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறஞ்சி அக்களித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மறித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
இறைவாம், உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவிய பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வச்சுக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளிக்கிறோம், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்துள்ளோம், ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இது இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். விடும் அன்பே வருக, சுவை தரும் கனியே வருக, படரொளி விளக்கே பவித்திர அழகே வரு.
வீடும் அன்பே வருக, சுவை தரும் கனியே வருக, படர் ஒளி விளங்கே பவித்திர அழகே வருக வருக வருக. கடந்த ஜோதியே வருக, கருணையே உருவாம் விளக்கே வருக, கற்பனை கடந்த ஜோதியே வருக, கருணையே உருவாம் விளக்கே வருக, அற்புத கோள ஆதியே வருக, அற்புத கோள ஆதியே வருக, அருள் மறைவேத ஆண்டவ வருக 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 வருக. சுடர் விடும் அன்பே வருக, சுவை தரும் கனியே வருக, படரொளி விளக்கே பவித்திர அழகே வருக வருக வருக. நற்கருணை மாலை, இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை, இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வு இல்லை, இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை, இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை, இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன், இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன், இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது, இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை, இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன, இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமேன். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும் மூவரு இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்தவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்று உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசிர்வதியும் இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கிறோம். புனித கன்னிமரி ஆளின் வணக்க நாளை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்னையின் சிறப்பு ஆசீர் பெற கண்களை மூடி கரங்களை குவித்து சிலை தலைகளை தாழ்த்துங்கள். புனித கன்னிமரியாளிடம் பிறந்த திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தாம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆமீன். மரியாளின் வழியாக
வாழ்வின் ஊற்றாகிய இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அந்த அன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று அன்னையின் சிறப்பு தினத்தை கொண்டாட நாம் பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கின்றோம். ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் பெற்று செல்வோமாக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இடை விடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, பவவினை தீர்ப்பார், பதம் துணை சேர்ப்பார், நிதம் துணை சேர்ப்பாயே. இடை விடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, துணை சேர்ப்பார், நிதம் துணை சேர்ப்பாயே. ஆராத மனப்பொண்ணை ஆற்றிடுவார், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவார். ஆராத மனப்புண்ணையாற்றிடுவார், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவார். மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவார், தானாக என்றுமே மாற்றிடுவார். இடைவிடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, பவவினை தீர்ப்பார், பதம் துணை சேர்ப்பார், இதம் துணை சேர்ப்பாயே. கள்ளம் கபடின்றி கடுகளவும் பயம் இன்றி உள்ளம் பிறந்து சொல்லும் கதையே. கள்ளம் கபடின்றி கடுகளவும் பயம் இன்றி உள்ளம் பிறந்து சொல்லும் கதையே. வெள்ளம் போல அவர் கருணை பாய்ந்திடத்தே நூறு பான் வாழ்வு தந்திடுவான், நித்திய ஸ்துதி கூறியே
இசையும் புரிவோம். பாடல் இதழ் 46, பாடல் எண் 2. இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன், ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன், ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். பண் பாடுவேன் இந்நாளிலே, பாடாத ராகங்கள் நான் பாடுவேன். பண் பாடுவேன் இந்நாளிலே, பாடாத ராகங்கள் நான் பாடுவேன். இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன், ஆசை தீர இயேசு நான் பாடி புகழுவேன். வல்ல தேவன் இயேசு என்று சொல்ல வேண்டும் தொல்லை தீர்ந்திட. இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன், ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன், ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். சொல்லுவேன், ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன்.